வணக்கம் மக்களே, நீங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம். மைண்ட் இட் மக்களே. பெரிய அபார்ட்மெண்ட்டுகளில் நம்ம குடி போகும்போது அங்கே மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ன்னு மாதம் மாதம் பெரிய அமௌண்ட்டை கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, இன்னும் என்னென்னலாம் இருக்குது, அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குடிப்போங்க. அவங்க வாங்குற மெயின்டெனன்ஸ் காசு தான் நம்ம மாதம் வாடகை. கம்பெனி சீக்கிரட்டெல்லாம் வெளில சொல்லாத. பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் குடி போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ப்ராட்பேண்டு, வைஃபை, அப்புறம் வந்து டிடிஎச் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பில்டிங்கில் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுமா இல்லை வேற ஏதாவது மாற்றணுமா அப்படின்றதெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆகுங்க. இது வைஃபை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஏய், வைஃபை. ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்டுகள் இல்லாமல் இந்த மூணு நாலு மாடி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுகளில் நீங்கள் குடி போகும்போது அங்கே இருக்கிற லிஃப்ட்டில் உங்களோட பெரிய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்றத செக் பண்ணிங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சென்சார் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் முதுகில் தூக்கிட்டு தான் மாடி ஏறணும். இவ்வளோ கடா மாதிரி உடம்பு தூக்கிட்டு போக மாட்டேன். இதெல்லாம் அதை தூக்குறதுக்கு ஏற்ற பெரிய டாலான அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம குடி போகும்போது அங்கே எந்த மாதிரியான மொபைல் நெட்ஒர்க் ஒர்க் ஆகுது, அந்த நெட்ஒர்க் நம்மள்கிட்ட இருக்கா, அப்படி இல்லைன்னா இன்னொரு சிம் அந்த நெட்ஒர்க்கில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பெரிய அபார்ட்மெண்ட்டுகளில் ஓவர் ஹெட் டேங்க் கட்டாமல் தண்ணி பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு போகணும். இல்லைன்னா நீங்கள் தண்ணிக்குன்னு தனியாக காசு கொடுக்க வேண்டியிருக்கும். தண்ணியை காசு கொடுத்தாலும் வாங்கணும். நான் எந்த தண்ணியை பற்றி பேசுகிறேன், நீ எந்த தண்ணியை பற்றி பேசுகிறேன். அபார்ட்மெண்ட்டில் குடி போனாலே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அது பார்க்கிங் தான். நமக்கு பார்க்கிங் கொடுத்தாலுமே நம்மளுக்கான விசிட்டர்ஸ்க்கான பார்க்கிங் அங்கே கிடைக்கிறது இல்லை. இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனைகள். ஸோ அதுக்காக குடி போகிறதுக்கு முன்னாடியே நமக்கான பார்க்கிங், விசிட்டர்ஸ் பார்க்கிங், இது எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கிறது நல்லது. பார்க்கிங் ஓகே, அதில் விடுறதுக்கு வண்டி? நான் இப்பயும் சொல்கிறேன், இது நமக்கு நான் சொல்லலை. பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் குடி போகும்போது எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு டாப்பிக்கோட சந்திப்போம். நான் உங்கள் துரைராஜ் ஜெய்சிலன். இது மைண்ட் இட் மக்களே.